வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். நல்லா கார சாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆந்திரா ஸ்டைலில் செய்யும்போது நல்ல கார சாரமாக இருக்கும். ஆந்திராவுடைய சமையல் வந்து நல்ல கார சாரமாக இருக்கும். மிளகாய் நான் வந்து 4 மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 4-5 எடுத்துக்கலாம் நீங்கள். மிளகாய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எதுக்காகனா புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். புளி வேறு நம்ம போடுறோம். ரெண்டாவது தக்காளி பழம் வேறு நான் வந்து வேக வச்சு இந்த தோலை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிக்க போகிறோம். இதை மிக்சியில் அரைச்சிக்கின்றுவோம். மல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இது வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன். சோம்பு பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் ஜீரகமும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன். மீன் வந்து நெய் மீன் வாங்கியிருக்கேன், 3/4 கிலோ. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அதாவது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டு விழுது, 1/2 மிளகாய், கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கலர் மாறட்டும். மல்லி பவுடர், ஜீரக பவுடர், சோம்பு, மஞ்சத்தூள். ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி அரைச்சது, கொஞ்சம் அந்த தூள் மிளகாய் தூளோடைய இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, புளிக்கரைசல் தண்ணி, இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மீனை போடுவோம். இப்போ உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. எனக்கு உப்பு மட்டும் பத்தல கொஞ்சம் போட்டுக்கிறேன். உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. நல்லா வேகட்டும். மீன் குழம்பு ரெடி. பச்சை மிளகாய் போட்டதுனால ரொம்ப உரைக்குமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப அந்த பச்சை மிளகாயுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்றிருக்கோம். உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம புளி கரைக்கணும்.
ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளிக்கரைச்சிருக்கோம். வெல்லம், வெல்லம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க. அப்போ தான் அந்த உரப்பு புளிப்புக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.